வீரதரகரில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். 57,556 பயனாளிகளுக்கு 417 கோடியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர். பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் எனவும் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் ஆணவ பேச்சால்தான் அதிமுக தொடர் தோல்வியை சந்திப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். வரும் நாட்களிலும் அதிமுக தோல்வி தொடரும் என்றும் திட்டவட்டம். ராமேஸ்வர மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த போது கைது. திரைப்பட நடிகர் டெல்லி கணேஷ் உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி. நாளை காலை சென்னையில் தகனம். போலீஸ் சம்மனை வாங்க நடிகை கஸ்தூரி மறுப்பு. போலீசாரை பார்த்ததும் வீட்டை பூட்டிவிட்டு தப்பி ஓட்டம். தலைமறைவானவரை பிடிக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி நடப்பதாக தர்மபுர ஆதீனம் பாராட்டு. கிராமப்புறங்களில் உள்ள சிறு கோவில்கள் பராமரிப்பிலும் திமுக அரசு கவனம் செலுத்துவதாக வரவேற்பு. புல்டோசர் நீதி என்பது இதுவரை எந்த நாகரிக சமூகமும் பார்க்காதது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் காட்டம். குடிமக்களின் குரல்களை நெருக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று தன்னுடைய இறுதி வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு. விசாகப்பட்டினத்தில் அதிக சத்தம் எழுப்பிய பைக் லைசன்ஸ்களை பறிமுதல். ரோட் ரோலர் கொண்டு அழித்தது போலீஸ். இன்று தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.